கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலேயே நம்ம ஊர் சாமியார் சார்ல சொன்னார், சாமி மணி 8:30 இப்பொழுது, அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, போய் கறிய காயை ஆக்கி சாப்பிடணும், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னார். உண்மைதான், எல்லாம் நிறைவாக இருக்கின்ற பொழுது மறைவுரை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். திருவிழா என்று எனவே முடிந்த வரைக்கும் மறைவுரையை எவ்வளவு சுருக்கமாக ஆற்ற முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக ஆற்ற முயல்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய ஊர் திருவிழா நம்முடைய பங்கினுடைய பெருவிழா. இந்த திருவிழா எவ்வளவு கோலாகலமாக களை கட்டுகிறது என்பதை உண்மையாகவே மகிழ்ச்சியோடு நான் அதை பார்க்கின்றேன். பெரிய நாயகிக்கு நம்முடைய சின்ன நாயகிகள் அருமையாக நடனமாடி நம்மையெல்லாம் வரவேற்று இந்த திருப்பலிக்கு ஒரு தொடக்கமாக அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தேன், 20 பேர் கும்ப ஆரத்தி எடுத்து நம்மையெல்லாம் வரவேற்றார்கள். எல்லா இடத்துலையும் 3 பேர் கும்பாரத்தை எடுத்தாலே 3 திசையில் எடுப்பாங்க. நானும் கவனமாக பார்த்தேன், 20 பேரும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக எடுத்தாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாதனை என்று தான் சொல்லுவேன். இந்த சாதனைக்கு வேதனையாக கண் திருஷ்டியாக நாங்கள் 3 பேர் எடுத்தோம். பாருங்கள் எப்படி எடுக்கிறது, சார்லஸ் மேலே தூக்கிட்டார் கொஞ்சம், அப்புறம் எப்படி தூக்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி செஞ்சோம். பரவாயில்ல, இதெல்லாம் திருவிழாவிற்கு ஒரு மகிழ்ச்சியான அடையாளங்களாக அமைவதை பார்க்கின்றேன். எனவே உங்களுக்கு அனைவருக்குமாக முதற்கண் ஹாப்பி ஃபீஸ்ட், எல்லோருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நோட்டீஸ் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து கொடுத்திருக்கிறார் பங்கு தந்தை. அந்த கருத்தின் அடிப்படையில் திருப்பலி வாசகங்கள் மற்றும் மறைவுரை அமைவது சிறப்பு என்றே அதை அமைத்திருக்கிறார். காரணம், சில நேரங்களில் அடிக்கடி ஒரே இடத்துக்கு போனாக்கா என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அந்த தயக்கத்தை போக்குவதற்காக தந்தை அவர்கள் இன்றைக்கு ஜெயம் தருபவர் அன்னை மரியாள், ஜெயராக்கினி, வெற்றியின் அன்னை என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். காரணம், இது 3வது முறையாக திருவிழாவிற்கு நான் மறைவுரையாற்றுகிறேன். எனவே இது ஒரு புதிய கருத்தாக இருப்பதனால் இந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மறைவுரையை உங்களோடு இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா வெற்றியின் நாயகி. அதை இன்றைக்கு நாம் நம்முடைய பங்கின் திருவிழாவாக காணிக்கை அன்னையினுடைய விழாவாக சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பான சிறப்பான ஒரு அர்த்தம் கொண்ட விழா. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியா 2 முறை கைகளில் ஏந்தியதாக நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், படிக்கின்றோம். முதல் முறையாக இந்த குழந்தையாக பிறந்து அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வேளையிலே அந்த குழந்தை இயேசுவை கரங்களிலே ஏந்தினார். அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசுவை இறந்த நிலையிலே அவருடைய உடலை சிலுவையின் அடியிலே அவர் ஏந்தி நிற்கின்றார். அன்னை மரியா தன்னுடைய மகனை 2 இடங்களிலே இரத்தம் சிந்த பார்க்கின்றார். முதல் நிலையிலே இந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த நாளிலே ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் அந்த யூத பழக்கத்தின்படி நடக்கின்ற சுத்திகர சடங்கிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. 2வது முறையாக அன்னை மரியா சிலுவையின் பாதையிலே சிலுவையின் இறப்பின் அந்த கல்வாரி காட்சியிலே இரத்தம் சிந்துவதை பார்க்கின்றார். எனவே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு தொடக்க முதல் கடைசி வரைக்கும் எவ்வளவு ஒரு இணைந்த ஒரு நிலையிலே பிரிக்க முடியாத வகையிலே அவரோடு இணைந்து இருக்கின்றார். அன்னையின்றி அவர் இல்லை, அவரின்றி அன்னை இல்லை என்ற ஒரு நிலையிலே அன்னைக்கு அந்த உயரிய ஒரு இடத்தை திரு அவை
கடவுளே கொடுத்திருக்கிறார் என்பதை அங்கீகரித்து இன்றைய விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை நாம் வெற்றியின் அன்னை என்று சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே மூன்று கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதல் கருத்தாக, விவிலியத்தின் அடிப்படையிலே அன்னை மரியா எப்படி வெற்றியின் அன்னையாக நாயகியாக இருக்கின்றார். இரண்டாவதாக, அன்னை மரியா வரலாற்றிலே எப்படி வெற்றியை பெற்றுத்தந்த அன்னையாக இருக்கின்றார். மூன்றாவதாக, திரு அவையின் நம்பிக்கையின் கொண்டாட்டங்களிலே அன்னை மரியா எவ்வாறு வெற்றியின் அன்னையாக கொண்டாடப்படுகின்றார் என்ற மூன்று கருத்துக்களை மட்டும் நம்முடைய நினைவில் கொண்டுவோம். இந்த சிந்தனைக்கு நம்முடைய கருப்பொருளாக எடுத்துக்கொள்கின்றோம். முதலிலே பாருங்கள், அன்னை மரியா வெற்றியின் அன்னையாக இருக்கின்றார், வெற்றியை தந்தவராக இருக்கின்றார் என்பதற்கு இரண்டு இடங்களிலே இந்த அன்னை மரியாவை பற்றிய குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தொடக்க நூல் 3:15 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஆதாம், ஏவாள் மற்றும் பாம்பு இந்த படைப்பனைத்திற்கும் தண்டனை கொடுக்கின்றார். அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கின்ற வார்த்தைகளாக வருவது, உனக்கும் பெண்ணுக்கும், உனக்கும் என்று சொன்னால் பாம்பு, உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், நீ அந்த பாம்பினுடைய தலையை நசுக்குவாள், பாம்பு ஆகிய நீ அந்த பெண்மணியின் வித்தாகிய மகனுடைய குதிகாலை தீண்ட முயலுவாய். ஆக யார் யாருக்கு அங்கே பகையை உண்டாக்குகிறார் பாருங்கள், உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஒரு இறைவாக்கு எதையோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருவெளிப்பாட்டு நூல் 12 வரக்கூடிய அரக்க பாம்பிற்கும் அந்த கருவுற்ற பெண்மணிக்கும் நடக்கின்ற ஒரு போராட்ட நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பெண் ஒருவர் தோன்றினார், அவர் கதிரவனை ஆடையாக கொண்டிருந்தார், நிலா அவரது கால் அடியில் இருந்தது, 12 விண்மீன்களை முடியாக அவர் சூடியிருந்தார், அவர் கருவுற்றிருந்தார், அவர் கருவுற்று அந்த மகனை எப்பொழுது பெற்றெடுப்பார் என்று அரக்கப்பாம்பு காத்திருந்து அந்த குழந்தையை விழுங்க பார்த்தது என்ற அந்த ஒரு நிகழ்வை அங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே இரண்டு இடங்களிலும் பெண் என்ற வார்த்தை தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் பெண்ணுக்கும் இந்த சண்டை எங்கே நடக்கிறது பாருங்கள், திருவெளிப்பாட்டு நூலிலே அந்த காட்சி ஆகமத்திலே நடப்பதாக நாம் பார்க்கின்றோம். பெண் ஒருவருக்கும் அரக்க பாம்பிற்கும் இரண்டு பேருக்கும் நடக்கின்ற அந்த போராட்டத்திலே சண்டையிலே அந்த பெண் வெற்றி பெறுகின்றார். அந்த பெண் இந்த குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த இந்த மரியாவாக இருக்கின்றார். இந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தையை இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு ஆண் குழந்தையாக, அரசராக, மீட்பராக பிறக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு தொடக்க நூலிலே குறிக்கப்பட்ட பெண் என்ற சொல்கின்ற அந்த வார்த்தை குறிப்பிடுகின்ற பெண்மணி அன்னை மரியா. இதோ அன்னை மரியா தீமையாகிய அந்த அரக்க பாம்பை வெற்றி கொள்கின்றார். முதல் பெண்மணி ஏவாள் என்று சொல்லக்கூடிய தாய் அந்த அரக்க பாம்பிற்கு உடன் போகின்றார். ஆனால் இங்கே அன்னை மரியா அந்த அரக்க பாம்பை, அதனுடைய தலையை தன்னுடைய குதிங்காலால் நசுக்குகின்றார். அங்கே அந்த ஏவாள் என்று சொல்லக்கூடியவர் தீமையின் தாயாக இருக்கின்றார். இங்கே அன்னை மரியா தீமையை வென்று நன்மையின் அன்னையாக அங்கே இருக்கின்றார். அங்கே அந்த ஏவாள் என்று சொல்வதன் வழியாக பாவம் என்பது இந்த மனு குலத்திற்கு வந்தது. இங்கே அன்னை மரியா வழியாக மீட்பு என்பது அவர் பெற்றெடுத்து நமக்கு கொடுத்த கொடையாக கிடைக்கின்றது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா புதிய ஏவாள் என்று சொல்லப்படுகின்றார். ஏவாளும் பாவமில்லாமல் தான் பிறந்தார்.
ஆனால் அன்னை மரியா பாவமில்லாமலேயே கடைசி வரைக்கும் இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அன்னை மரியாவினுடைய சிறப்பு. இது விவிலியத்திலே நாம் காண்கின்ற உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, வெற்றியின் அன்னையாக அன்னை மரியா இந்த இரண்டு இடங்களிலேயும், தொடக்கத்திலேயும் விவிலியத்தின் கடைசி நூலாக வரக்கூடிய இடத்திலேயும் இருக்கின்றார் தாய் அன்னை மரியா என்பதை நாம் உணர்ந்து அன்னையை ஜெயம் தருகின்ற அன்னையாக நாம் போற்றுகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக பாருங்கள், அன்னை மரியா வரலாற்றிலே எப்படி வெற்றியின் அன்னையாக இருக்கின்றார் என்பதை சற்று பார்ப்போம். 1566 முதல் 72 வரைக்கும் உள்ள அந்த ஆண்டுகளிலே கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் துன்புற்ற ஒரு நிலையிலே இருந்தார்கள். குறிப்பாக ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுடைய படையின் தாக்குதலால் அடிக்கடி துன்புற்றார்கள். அதுவும் குறிப்பாக 5 பத்திநாதருடைய ஆட்சி காலத்திலே இந்த துன்புறுத்தல் என்பது உச்சகட்டமாக அமைந்தது. துருக்கியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை மூண்டது. அந்த வேளையிலே பாப்பரசரிடம் வந்து பாப்பரசர் ஒரு படையை அனுப்ப வேண்டும், அந்த படை அந்த துருக்கியருக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்லி டோன் ஜுவான் ஆஸ்திரிய நாட்டு ஒரு கப்பல் கேப்டன் அவருடைய தலைமையிலே ஒரு புதியது ஒரு படையானது அமைக்கப்படுகிறது. 80,000 போர் வீரர்கள் அதிலே பங்கு கொள்கிறார்கள். வெனேசியா, ஜெனோவா, நேப்பிள்ஸ், ஸ்பெயின், மால்டா என்ற பல இடங்களிலிருந்து அந்த படையிலே போர் வீரர்கள் சேருகின்றார்கள். இவர்களுக்கு எதிராக போரிடுகின்றவர்கள் துருக்கியர்கள். 120,000 போர் வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள். எனவே வலிமை உள்ளவர்கள், நன்றாக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து இந்த கிறிஸ்துவ படையானது போர் புரிய அங்கே ஆரம்பிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, போரானது நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அந்த நாளிலே பாப்பரசர் அவர்கள் அழைப்பின் பேரிலே அங்கே இருந்த அனைத்து மக்களும் ரோமையிலே கூடுகிறார்கள். கூடி அன்னை மரியாவிடம் ஜெபிக்க வேண்டும் என்று பாப்பரசர் கேட்டுக்கொள்ள எல்லோரும் ஜெபமாலை சொல்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மாலை நெருங்கியதும் பாப்பரசர் திடீரென ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார். என்ன அந்த அறிவிப்பு என்று சொன்னால், அன்னைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்கின்றார். யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. காரணம், அந்த காலத்தில் உடனடியாக செய்தியை அனுப்புவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. ஆள் ஓடி சென்று அதை அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அவர் அறிவித்ததும் எல்லோரும் அறியே வாழ்க என்று சொல்லி அன்னைக்கு அவர்கள் மகிழ்ச்சியான குரலிலே பாடல் எழுப்புகின்றார்கள். இறுதியாகத்தான் தெரிகிறது, அந்த நேரத்திலேயே கிறிஸ்துவ படைகள் அந்த துருக்கியர்களை வென்று அந்த துருக்கியர்களை எல்லாம் ஒரு சில பேரை கொன்று இன்னும் உயிராக இருக்கின்றவர்களை எல்லாம் இங்கே பிணை கைதிகளாக பாப்பரசருடைய படைகள் கொண்டு வந்து வெற்றியை நிலைநாட்டினார்கள். இந்த வெற்றி அன்னை மரியாவின் வழியாக நமக்கு கிடைத்த வெற்றி என்பதை உணர்ந்துதான் பாப்பரசர் 5ஆம் பத்திநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த பாப்பரசர் வெற்றியின் மாதா விழாவை உருவாக்கினார். அவர் லேடி ஆஃப் விக்டரி என்ற ஒரு விழாவை திருச்சபையிலே உருவாக்கினார். இதை கிரகோரி 11ஆம் கிரகோரியார் இதை மாற்றினார். இந்த விழாவை மாற்றி அந்த நாளை செபமாலை அன்னையினுடைய விழாவாக மாற்றி அமைத்தார். இன்ற அளவுக்கும் இந்த நாளை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்ற அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை செபமாலையின் அன்னை, வெற்றியின் அன்னை, ஜெயம் தருகின்ற அன்னையாக இன்றைக்கும் கொண்டாடி வருகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் இதுபோன்ற பல நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லலாம். இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் ரோமையிலே இருக்கக்கூடிய இந்த சப்வே என்று சொல்லக்கூடிய மெட்ரோ, பூமிக்கு அடியிலே ஓடுகின்ற ரயில் நிலையங்கள் இருக்கின்றன, ரயில் இருக்கிறது. அதில் ஒரு ரயில் நிலையத்திற்கு பெயரை லேப்பாந்தோ என்று வைத்தார்கள். லேப்பாந்தோ என்று சொன்னால் இந்த இடத்திலே தான் துருக்கிய படைகளை கிறிஸ்துவ படைகள் வென்றன, அவர்களுக்கிடம் வெற்றி கொண்டது என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த இடத்தினுடைய பெயரையே
வைத்து லெப்பாந்தோ மெட்ரோ என்று இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, வரலாற்று நிகழ்விலே அன்னை மரியா வெற்றியின் அன்னையாக இருக்கின்றார். மூன்றாவதாக, திரு அவையின் நம்பிக்கையின் அடிப்படையிலே திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையாக வைத்து கொண்டாடப்படுகின்ற வெற்றியின் அன்னையாக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதாகும். மிகச் சிறப்பான விதத்திலே அன்னை மரியாவுக்கு பெரிய நாயகி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறோம். இது நாம் கொடுத்ததல்ல, வீரமா முனிவர் கொடுத்த பட்டம். பெரிய நாயகி அப்படி என்றால் மற்றவர்களெல்லாம் நாயகி, ஆனால் அன்னை மரியா பெரிய நாயகி. எப்படி பெரிய நாயகியாக இருக்கிறார் என்பதைத்தான் அவர் விளக்கி சொல்கின்றார். ஏன் இந்த பெயரை அந்த அன்னைக்கு கொடுத்தார் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் மூன்று நிலைகளிலே அவர் அதை குறிப்பிடுகின்றார். முதல் நிலையாக, பாவம் இல்லாமல் பரிசுத்த நிலையிலே கற்பமாக உற்பவிக்கின்ற அந்த கணத்திலேயே அன்னை மரியா அமல உற்பவியாக இருந்தார். வேற எந்த பெண்மணிக்கும் இது கிடைத்ததும் இல்லை, கிடைக்க போவதும் இல்லை. எனவே ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் இந்த மேலான ஒரு அருளை கடவுளே மின் வந்து கொடையாக கொடுத்திருக்கிறார். எனவே பாவமில்லாமல் இந்த உலகத்திலே பிறந்த திருமுழுக்கு யோவான் கற்பத்திலே உற்பமாக வருகின்ற பொழுது அவர் பாவத்தோடுதான் கற்பமாக உற்பவித்தார். ஆனால் அன்னை மரியா மட்டும்தான் கற்பத்திலிருந்து பாவத்திலிருந்து விலக்கு பெற்றவராக, மீட்பு அடைந்தவராக, பாவமே இல்லாத ஒரு அமல உற்பவியாக இந்த உலகத்திலே பிறந்தவர். எனவே பாவத்தின் மேல் வெற்றி கொண்டவராக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதை முதல் காரணமாக சொல்கின்றார். இரண்டாவதாக, என்றும் கன்னியும் தாயுமாக இருக்கின்றார். கன்னியாக இருந்தால் தாயாக இருக்க முடியாது, தாயாக இருந்தால் கன்னியாக இருக்க முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க வேண்டும், இதுதான் இயற்கையின் நியதி. ஆனால் அன்னை மரியாவை பாருங்கள், என்றும் கன்னியாகவும் என்றும் தாயாகவும் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தாயாக இருக்கின்றார் பாருங்கள், கடவுளுக்கே தாயாக இருக்கின்றார் என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு அருள் அன்னை மரியாவை தவிர வேறு எவருக்கும் கிடைத்ததில்லை. எனவே தான் அந்த பெண்மணி எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றியின் அரசியாக, ராக்கினியாக அவர் முடிசூட்டப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். எனவே அவர் பெரிய நாயகி என்று சொல்லப்படுகின்றார் இந்த அன்னை மரியா. மூன்றாவதாக, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று அவர் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை சொல்கிறது. எல்லோருமே விண்ணகரத்திற்கு நாம் செல்வோம், ஆனால் அன்னை மரியா மட்டும்தான் முதல் ஒரு நிலையாக, ஒரு நம்பிக்கையாளராக உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன் மனிதராக, அடையாளமாக அன்னை மரியா இருக்கின்றார். எனவே இவர் சாதாரண ஒரு நாயகி அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய முதன்மையான பெரிய நாயகி என்ற ஒரு பேற்றையும் பெருமையையும் பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் வீரமாமுனிவர் காட்டுகின்றார். எனவே பாவத்திற்கு மேல் இவர் வெற்றி கொண்டதனால் இவர் ஜெயத்தின் ராக்கினியாக, அன்னையாக இருக்கின்றார் என்பதை நாம் இன்றைக்கு ஜெய ராக்கினியாக, வெற்றியின் மாதாவாக, வெற்றியின் அரசியாக, அன்னையாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னை, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி, நம்முடைய பெரிய நாயகி மாதா சாதாரணமானவர்கள் அல்ல. இவ்வளவு பெரிய பெருமை பெற்ற, பேறு பெற்ற, பாக்கியமான, தனி சிறப்பு மிக்க ஒரு உயர்ந்த பெண்மணி, மேலான ஒரு படைப்பு என்பதை நாம் ஏற்று அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். எனவே நாமும் பாவத்தை வென்றவர்களாக இந்த உலக வாழ்வோடு நாம் இறந்து விட்டோம் என்பதை விட, மறு உலக வாழ்விற்கு உரியவர்கள் என்று இந்த உலகத்தை வெற்றி கொண்டவர்களாக, நாம் என்றைக்கும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விழா என்பது இந்த வழிபாட்டோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக இது தொடர வேண்டும், நமது வாழ்க்கையில் இது வெளிப்பட வேண்டும், நாம் அனைவரும் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் நினைவூட்டலையும் நமக்கு என்றும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நினைவூட்டி உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நாளிலே அன்னையினுடைய பெருமையை உணர்ந்த நாம் அன்னைக்கேற்ற அன்பு பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய ஊர், நமது குடும்பங்கள் மற்றும் நமது ஊர் மக்கள், வெளியூரில் இருக்கின்றவர்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீர் நிரம்ப கிடைக்கட்டும். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.